Hello friends, welcome to our channel. Na crochet la 4 types of stitches irukken solirne. First type single crochet, adu nama already learn pannitom. Second vandu half double crochet, nama already learn pannitom. Videos description la podren, paakadhavanga poi paarenga. Third a half crochet. இது தான் மெயினான ஸ்ட்ரிச் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரிச் எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரிச் இது தான் ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த செயின் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம போக போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் விட்டுருங்க நம்ம செயின் போட்டிருப்போம்ல அதில் ஃபர்ஸ்ட் ஹோல் விட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஹோலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் சுற்றுறோம் உள்ள விடுறோம் வெளியே எடுக்கிறோம் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டில் இந்த மூணையும் ஒரே டைமில் விட்டுருவோம் பட் டபுள் க்ரோஷெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் டபுளாக தான் விட போகிறோம் லெஃப்ட் சைட் சுற்றிட்டு ஒன் அண்ட் டூ ரெண்டு மட்டும்தான் விடணும் மிச்சம் ரெண்டு இருக்குமா மறுபடி லெஃப்ட் சைட் சுற்றி அந்த ஒன் அண்ட் டூவை விடணும் ஸோ இது டபுள் க்ரோஷெட் மறுபடியும் பாருங்கள் நெக்ஸ்ட் ஓட்டையில் விட்டு காட்டுறேன் லெஃப்ட் சைட் சுற்றிட்டு உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன் இப்போ மூணு இருக்குது ஒன் டூ த்ரீ லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் அண்ட் டூ அகெயின் லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் அண்ட் டூ கிளியராக பாருங்கள் கிட்டே காட்டுறேன் அடுத்த ஓட்டையில் விட்டு காட்டுறேன் லெஃப்ட் சைட் சுற்றி உள்ளே விட்டு வெளியே எடுத்து த்ரீ இருக்குது ஒன் டூ ஒன் டூ பார்த்தீங்களா லெஃப்ட் சைட் சுற்றி இந்த ஓட்டையில் விட்டு வெளியே எடுத்து லெஃப்ட் சைட் சுற்றிட்டு ஒன் டூ ஒன் டூ லெஃப்ட் சைட் சுற்றி உள்ளே விட்டு வெளியே எடுத்து லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் டூ ஒன் டூ இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுதான் ஹாஃப் க்ரோஷெட் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது ஹாஃப் க்ரோஷெட் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இப்போது இந்த கார்னரில் கிளியராக பாருங்கள் இப்படி சுற்றி உள்ளே விட்டு வெளியே எடுத்து நமக்கு இருக்க அந்த மூணில் ரெண்டு விட்டுறோம் அகெயின் லெஃப்ட் சைட் சுற்றி ரெண்டு விட்டுறோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டில் பண்ண மாதிரி தான் இப்படி திருப்பி சேம் ஸ்டெப் ஒரு செயின் போடுறோம் கார்னரில் இந்த செயின் ரொம்ப முக்கியம் இந்த செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் சுற்றி ஃபர்ஸ்ட் ஹோலில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் டூ அண்ட் லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் டூ சேம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும் எடுத்து அடுத்த ஓட்டையில் கரெக்டாக தெரியுதா இங்கே ஓட்டை உங்களுக்கு இந்த ஓட்டையில் பர்ஃபெக்டாக நம்ம விட்டோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே போகும் அப்படியே எடுத்து லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் டூ அண்ட் ஒன் டூ இதே மாதிரி இங்கேருந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள் லெஃப்ட் சைட் சுற்றி இந்த ஓட்டையில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து அகேன் இப்படியே லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் டூ லெஃப்ட் சைட் சுற்றி ஒன் டூ இந்த கார்னர் வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த கார்னர் வரப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே நிறைய அப்படியே கசகசான நல்லா அப்படி ஒரு மாதிரி தெரியும் ஆனால் நம்ம தான் கரெக்டாக பார்த்து விடணும் இந்த கர்வுக்குள்ளே நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது இந்த மேலே இருக்க இந்த ஸ்ட்ரிச்லேயே கரெக்டாக நமக்கு இந்த மேலே தான் இருக்கிறது கரெக்டாக தெரியும் அதுக்குள்ளே ஒரே ஒரு டைம் விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் அந்த ஸ்ட்ரிச் போட்டுடணும் ஹாஃப் க்ரோஷெட் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அந்த இடம் வந்து அப்படியே விட்டுறணும் நம்ம மறுபடியும் இங்கெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது இங்கே மேலே மட்டும் நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோனாலே அந்த ஸ்ட்ரிச் கரெக்டாக இருக்கும் அகேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் இப்படி திருப்பி நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹோலில் செகண்ட் ஹோல்லனு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு இந்த நீட்டான ஹாஃப் டபுள் க்ரோஷெட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இதுதான் நமக்கு மெயினான ஸ்ட்ரெச் ஸோ இதை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கற்றுக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன் பை ஃப்ரெண்ட்ஸ்